2015 ஆண்டு கடலூர் மாவட்டம் மாவினங்குடியில் மணல் திருட்டுக்கு எதிரான போராட்டத்தில் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததான வழக்கில் கடலூர் நீதிமன்றத்தில் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஆஜராகியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் லேசி ராஜா இணைப்பில் இருக்கிறார். லேசி ராஜா, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். மணல் குவாரி பிரச்சனை வழக்கில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கடலூர் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார். அரியலூர் மாவட்டம் செந்தூர் அருகே உள்ள சன்னசி நல்லூருக்கும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி இடையில் வெள்ளாறு உள்ளது. இங்கு இந்த அரசு மணல் குவாரி ஒன்று செயல்பட்டு இருக்கிறது. இந்த மணல் குவாரியை தங்களுக்கு சொந்தம் என சன்னசி நல்லூர் சொந்த மக்கள் கூடி வந்தனர். இதனால் இரண்டு மாவட்ட உறவுத்துறையும் அங்கு சென்று மணல் குவாரியை அளந்து இரு பிரிவினருக்கு பிரித்து கொடுத்தனர். ஆனால் அதற்கு சன்னியாசிப்பேட்டை சேர்ந்த பொதுமக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக கடந்த 2017 ஆண்டு சன்னியாசிப்பேட்டை பொதுமக்கள் மணல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சரான சிவசங்கர் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது பிரச்சனை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 போலீசார் காயமடைந்தனர். இது குறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் அளித்ததில் பொது அமைதிக்கும் பங்கு அளித்தது உட்பட 8 பிரிவின் கீழ் 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது 4 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் முதலாவது நீதிமன்றத்தில் இன்று விசாரணை வந்தது. அப்போது போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் உட்பட 33 பேர் கோர்ட்டில் ஆஜரானார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வனஜா வழக்கு விசாரணை பிப்ரவரி 11 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதையடுத்து அமைச்சர் சிவசங்கர் அங்கிருந்து புறப்பட்டார்.